மாலையிலே நம்முடைய வேதாராய்ச்சிக்காக அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 14 அதிகாரத்துக்கு வேதாந்த திருப்பிக் கொள்ளலாம். அப்போஸ்தலர் 14 அதிகாரம். சுவிசேஷமானது உலகத்தின் கடைசி பரியந்தம் போகத்தக்கதாக ஆண்டவர் ஊழியர்களை எழுப்பி அங்கே அவர்களை அனுப்புகிறார். அதுதான் இந்த 14 அதிகாரத்தில் நம்ம பார்க்குறோம். 13 அதிகாரத்தில் அந்த காரியங்களை பார்த்தோம். அதனுடைய தொடர்ச்சியாக தான் 14 அதிகாரத்தில் நம்ம அந்த பர்னபாவும் பவுலும் இக்கோனியா பட்டணத்திற்கு வந்த பொழுது நடந்த காரியங்களை பார்த்தோம். சம்பவங்களாக கடந்த வாரத்தில் நம்ம பார்க்காமல் ஊழியக்காரர்களுக்கு இருந்த தகுதிகள் என்ன என்பதை அவர்கள் அங்கே வெளிப்படுத்துகிறார்கள். அந்த காரியத்தை அழகாக வெளிப்படுத்துக்கலாம். அதை நம்ம பார்த்தோம். முதலாவது காரியம் யார் என்ன சொல்ல முடியும்? போன வாரத்தை நம்ம பார்த்தது ஊழியக்காரர்களின் தகுதிகள். அது என்னது? ஆவிக்குரிய வரங்கள் பயன்படுத்தப்பட்டது. ஆனால் ஆவிக்குரிய வரங்கள் பயன்படுத்தப்பட்டதுலேயே நம்ம பார்த்தது அவர்கள் பிரசங்கித்தார்கள், உபதேசித்தார்கள், புத்தி சொன்னார்கள், அவளை திடப்படுத்தினார்கள். இதெல்லாமே நம்ம பார்த்த காரியம் சரியா? அப்போ ஆண்டவருடைய வரங்கள், ஆண்டவர்களுக்கு கொடுத்த வரங்களை என்ன பண்ணாங்க? பயன்படுத்தினார்கள். அப்போ தேவனுடைய ஊழியக்காரனாக இருக்கிற ஒரு மனுஷனுக்கு அவன் பிரயோஜனமான ஒரு ஊழியக்காரனாக இருக்க வேண்டுமானால், தேவனுடைய கரத்திலே பயன்படுகிற ஒரு மனுஷனாக இருக்க வேண்டுமானால், அவன் ஆவிக்குரிய வரங்களை என்ன பண்ணணும்? பயன்படுத்த வேண்டும். எல்லாருக்கும் வரங்களை என்ன பண்ணியிருக்க ஆண்டவர் கொடுத்துருக்கிற, எதற்காக தான் கொடுத்தான்னு சொல்லி பார்த்தோம். அவருடைய சரீரமாக சபை பக்தி விருத்தி அடைவதற்காக, வளர்வதற்காக தேவன் அதை கொடுக்கிறார். இப்போ நம்ம எல்லாரும் அதை பயன்படுத்தும் பொழுது சபை வளர வேண்டிய விதத்திலே அதை பண்ணிகிட்டே இருக்கும், வளர்ந்து கொண்டே இருக்கும். அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அதோடு கூட கடந்த வாரத்தில் நம்ம பார்த்தது அவர்களுக்கு இருந்த தைரியம். ஒரு ஊழியக்காரன் இருக்க வேண்டியது, ஊழியக்காரன்னா நம்ம எல்லாருமே தான் சரியா? தேவன் நம்மை பயன்படுத்த வேண்டுமானால் நம்முடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டியது அடுத்தது தைரியம். இவர்கள் தைரியமாக பிரசங்கம் பண்ணினார்கள். அது மாத்திரமல்ல, பயங்கரமான உபத்திரவங்கள் வந்த காலகட்டத்தில் அங்கே அவர்கள் அங்கே தைரியமாக செயல்படுகிறதை பார்க்குறோம். ஓடி ஒழிந்து கொள்ளவில்லை. அதுதான் அங்கே பார்க்குற ஒரு காரியம் சரி. அநேக பட்டணங்களுக்கு, ஒரு பட்டணத்தில் பிரச்சனை, இன்னொரு பட்டணத்துக்கு வருகிறார்கள், அது அப்படியே இருக்கார். மூன்றாவது காரியமாக நம்ம போன வாரத்தில் நம்ம பார்த்தது, ஒருவேளை அதை முழுமையாக நாம் பார்க்கவில்லை, இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம் சரிதானே? அவர்களுக்கு இருந்த தேவ வல்லமை அவர்கள் வாழ்க்கையிலே தாராளமாய் செயல்படுகிறது. தேவனுடைய வல்லமை அற்புதத்தில் மட்டும்தான் செயல்படும் என்பது இல்லை. தேவன் எங்கே இருக்கிறார்? நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். தேவ வல்லமை நமக்குள்ளே இருக்கிறது. அதாவது நமக்கு பயத்தின் ஆவியை கொடுக்காமல் அவர் எதை கொடுத்துருக்கிறார்? தைரியத்தின் ஆவியை கொடுத்துருக்கிறார், பலத்தின் ஆவியை கொடுத்துருக்கிறார். அப்பா பிதாவின்னு கூப்பிடுறதுக்கு மட்டும் இல்லை தேவைப்படுறப்பெல்லாம், ஆனால் தைரியத்தின் ஆவியை நமக்குள்ளே கொடுத்துருக்கிறார். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் தேவன் தாராளமாய் வாழ்க்கையிலே நம்மை பயன்படுத்த வேண்டுமானால், அவருக்கும் நமக்கும் அதாவது நெருங்கின உறவு அவசியம். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே தேவனுடைய வல்லமை தாராளமாய் செயல்பட்டால் ஒழிய அவன் தேவனுடைய கரத்திலே பயன்பட முடியாது. தேவனுடைய வல்லமை அவைலபிளாக இருக்குது, அது ஆயத்தமாக இருக்கிறது. அதாவது எபேசியர் 6 அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது, அங்கே 10 வசனத்தில் எபேசியர் 6 அதிகாரம், பவுல் அங்கே சொல்லும்போது சொல்கிறார், கடைசியாக என் சகோதரே, கர்த்தருடைய வல்லமையிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். ஆண்டவர் நம்மை பயன்படுத்த விரும்புகிறார், நான் அதில் பலப்பட வேண்டும். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 1 வசனத்தில் நீங்கள் பலனடைந்து எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள் என்று சொல்கிறார். இன்னும் பார்க்கும்போது நம்மை, அதாவது
நாம் நினைப்பதற்கும் மேலாக நம்ம என்ன பண்ண பயன்படுத்த விரும்புகிறதே அதுதான் அவருடைய ஆசை. நாம் வேண்டிக் கொள்ளுகிற அளவல்ல, வேண்டிக் கொள்ளுவதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாக பயன்படுத்த வல்லவர். அப்போ தேவன் பயன்படுத்த விரும்புகிறார் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில் அவருக்கும் நமக்கும் எப்படிப்பட்ட ஒரு உறவு வேணும்னா, அந்த எபேசியர் 3வது அதிகாரத்தில் தான் அது வருகிறது. 20வது வசனத்தில் தேவன் நாம் வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவராக இருக்கிற அவருக்கு செய்வார். நம் மூலமாக அவர் செயல்பட விரும்புகிறார். எந்த அளவு என்று சொன்னால் நாம் நினைப்பதற்கு மேலாக அவர் செயல்பட விரும்புகிறார். அதுதான் தேவனுடைய ஆசை. 16வது வசனத்தில் இதுக்காக தான் ஜோம் பண்ணுகிறார். அந்த 16, 17 பார்த்தீங்கன்னா, எபேசியர் 3:16-17, நீங்கள் அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்படவும், விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்கள் இருதயங்களில் வாசமாக இருக்கவும், நீங்கள் அவர்கள் அன்பிலே வேரூன்றி நிலை பெற்றவர்களாகி பயன்படணும்னு அவருடைய ஆசை. அதுக்காக தான் வேண்டிக் கொள்கிறார். அதான் தேவனுடைய ஆசை. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 8வது அதிகாரத்தில் ஒரு சம்பவத்தை நம்ம பார்த்தோம். 8வது அதிகாரம் யார் ஊழியம் செய்த அதிகாரம்? பிலிப்பு. அங்கே பேதுருவும் யோவானும் போகிறார்கள். அவங்க அநேக காரியங்களை செய்த பொழுது 17வது வசனத்தை வாசிக்கலாம். 8வது அதிகாரம் 17வது வசனம், அவர்கள் மேல் கைகளை வைத்தார்கள், அப்பொழுது அவர்கள் பரிசுத்தாவியை பெற்றார்கள். அப்பொழுது தங்கள் கைகளை அவர்கள் மேல் வைத்ததினால் பரிசுத்தாவி தந்துள்ளப்படுகிறதை சீமோன் கண்டபோது அவளத்தில் பணத்தை கொண்டு வந்து, நான் எவன் மேல் கைகளை வைக்கிறேனோ அவன் பரிசுத்தாவியை பெற்றதாக எனக்கும் இந்த அதிகார பெறத்தக்கதாக எனக்கும் இந்த அதிகாரத்தை கொடுக்க வேண்டும். அவன் என்ன செய்தான்? முயற்சி எடுத்தான். இந்த வல்லமையை காசு கொடுத்து வாங்கலாம் என்று சொல்லி முயற்சி எடுக்கிறான். இந்த வல்லமையை காசு கொடுத்து வாங்க முடியாது. அந்த வல்லமை எதனால வரும்? இந்த வண்டியில் வந்து பவர் சுவிட்சு ஒன்று இருக்கும், ஆன் ஆஃப் சுவிட்சு. முன்னாடி வந்த வண்டியிலலாம் கிடையாது, இப்போ அதுக்கப்புறம் தான் வந்துச்சு. வந்த புதுசில் அந்த சுவிட்சு கீழ்பக்கம் இருக்கிறதுக்கு மேல் பக்கம் இருந்துச்சுன்னா வண்டி என்ன ஆகாது, ஸ்டார்ட் ஆகும். புது வண்டி தான். ஒரு தடவை என் வண்டியை வாங்கிட்டு போனவங்களுக்கு அந்த சுவிட்ச் இருக்குன்னு தெரியாமல் ஸ்டார்ட்டே ஆகாமல் அடிச்சு அப்புறம் கடைசி பார்த்தா அந்த சுவிட்சை லேசை தள்ளினோன்னே என்ன ஆயிடுச்சு, ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போ வல்லமை இருக்கிறது உள்ளே, ஆனால் ஏதோ ஒன்று தடையாய் இருக்குது. என்ன தடை? ஆகும் தான். தேவன் நம்முடைய வாழ்க்கையின் மூலமாய் செயல்பட முடியாத ஒரே ஒரு காரணம் என்னவாக தான் இருக்க முடியும்? பாவமாக தான் இருக்க முடியும். வேற எதுவாக இருக்க முடியாது. பலவீனமானவனை பயன்படுத்த முடியுமா? வெள்ளமுள்ளும் காய்களும் வெள்ளநற்றவனு காய்களும் உதவி செய்வது அவருக்கு லேசான காரியம். கொஞ்சம் பேரை கொண்டாகிலும் அநேகம் பேரை கொண்டாலாகிலும் ரட்சிப்பை கொண்டு வருவது அவருக்கு லேசான காரியம். தேவனாலே யாரையும் எப்படியும் பயன்படுத்த முடியும். ஆனால் அசுத்தமான பாத்திரத்தை பண்ண முடியாது, பயன்படுத்த முடியாது. அப்போ பாவம் மட்டும்தான் நமக்கு தடையாக இருக்க முடியும். இப்போ பலப்படு, தேவனிலே பலப்படு என்று சொன்னால், யாரோ என் தலைமையில் கை வச்சு விசேஷ வரங்களை கொடுக்கறதுனால கிடையாது. ஏற்கனவே அந்த வரத்தின் முதலாளியே எங்கே வந்தாச்சு? நமக்குள்ளே வந்தாச்சு. அவர் தான் வரங்களை கொடுக்கிறவர், பரிசுத்தாவியானவர். தேவன் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். வேறு எந்த மதத்துலேயுமே கிடையாதுங்க. தெய்வம் எங்கே இருக்கிறான்னா அவங்க இருக்கிறாங்க, புண்ணிய ஸ்தலங்கள் இருக்கு, அதனால தான் தேடி தேடி போகிறாங்க. ஆனால் நம்முடைய ஆண்டவர் எங்கே இருக்கிறார்? நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். நமக்குள்ளே வாசம் பண்ணி நம்ம என்ன பண்ணுகிறார்? பலப்படுத்துகிறவராக இருக்கிறார். அவர் செயல்படுவதற்கு நான் என்ன பண்ணணும்னா, இடம் கொடுக்க வேண்டும். அப்போ இந்த 14வது அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா, பர்னபாவும் பவுலும் தேவனுடைய கரத்தில் தாராளமாய் பயன்படுகிறதை பார்க்குறோம். எல்லா இடத்திலும் போகிற இடத்துல பிரசங்கம் பண்ணுகிறார்கள், ஜனங்கள் ஆண்டரை ஏற்றுக்கொள்கிறார்கள், பிரச்சனையும் வருகிறது, ஆனாலும் அவர் தொடர்ந்து ஊழியம் செய்கிறார்கள். அப்போ அவர்களுடைய வாழ்க்கையிலும் தேவனுடைய வல்லமையை பார்க்க முடிகிறது. அவர்கள் செய்கிற ஊழியத்தில் என்ன பண்ண முடியுது? வல்லமையை பார்க்க முடியுது. தேவன் செயல்படுகிறவராக இருக்கிறார். இது மிக முக்கியமான ஒரு காரியம். இந்த 14வது அதிகாரத்தில் பின்பகுதியில் வரும் பொழுது
அவங்க தெர்பையை விட்டு எங்கே வந்துடுறாங்க, லீஸ்திராவுக்கு வருகிறார்கள். அங்கே அவர் பிரசங்கம் பண்ணுகிறார், பவுல் பேசி கொண்டிருக்கிறார். எட்டாவது வசனத்தை பாருங்க, பவுல் பேசுகிறதை கேட்டு கொண்டிருந்தான். அவனை பவுல் உற்று பார்த்து ரட்சிப்பு கேட்ட விசுவாசம் அவனுக்கு உண்டென்று கண்டு, நீ எழுந்து காலூன்றி நிமிர்ந்து நில் என்று உரத்த சத்தத்தோடே சொன்னான். உடனே அவன் குதித்து எழுந்து நடந்தான். நடந்துட்டு குதிக்கல, குதிச்சுட்டா நடக்கிறான். அப்போ அவன் வாழ்க்கையில் வந்து தேவன் செயல்படுகிறான். பிரசங்கம் தான் பண்ணிட்டு இருக்கிறார் பவுல். பிரசங்கத்தின் நடுவில் தேவனுடைய ஆலோசனையை உணர்கிறார். அந்த மனுஷனை பார்க்கிறார், அவனுக்குள்ளே விசுவாசம் இருக்கிறது என்பதை காண்கிறார். ஆண்டவர் நிச்சயமாக அவன் பவுலுடைய வாழ்க்கையில் என்ன சொல்லியிருக்கணும், சொல்லு அவனை எழுப்ப சொல்லு. பிரசங்கத்தின் நடுவில் அவனை எழுப்புகிறார், அவனும் எழும்புகிறான். தேவன் பெரிய காரியம் செய்கிறார். சரியா, இதுக்காக அவர் யோசித்து உபவாசம் இருந்துட்டுலாம் வரல. அவர் ஏற்கனவே தேவனுடைய கரத்திலே பயன்படுகிற ஒரு கருவியாக, தேவனுடைய வல்லமை தாராளமாக அவர் வாழ்க்கையின் மூலமாய் செயல்படுவதற்கு ஏதுவாக அவர் இருக்கிறார். ஸோ இதுதான் இந்த ரிலேஷன்ஷிப். அது சொல்கிறார் ஆண்டவர் யோவான் 15 வந்து, என்னாலே அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. அங்கே சொல்லுகிற உதாரணம், அவர் செடி, நாம் கொடிகள். செடி கொடியானது செடியில் என்ன பண்ணோம், நிலைத்திருக்க வேண்டும். இப்போ கொடிக்கும் செடிக்கும் உறவு சரியாக இருக்கும் பொழுது அதனுடைய வல்லமை தானாக வருகிறது. அப்போ அதிகமான கனிகளை கொடுக்குறோம். இப்போ தேவன் செயல்படுகிறவராக இருக்கிற அப்போ அங்கே வல்லமையை பார்க்கிறோம். தேவனுடைய மனுஷனுடைய வாழ்க்கையில் அதை காணக்கூடிய ஒரு காரியம். தேவனுடைய மனுஷனுடைய வாழ்க்கையில் என்ன வேணும், நம்முடைய வாழ்க்கையில் என்ன வேணும், வல்லமை நம்மகிட்ட கிடையாது. வல்லமை யாருடையது தான், தேவனுடையது தான். ஆனால் அந்த வல்லமை யார் மூலமாக செயல்படுத்த விரும்புகிறா, தேவன் தன்னுடைய பிள்ளைகள் மூலமாக செயல்படுத்த விரும்புகிறா. 4 வாசிக்கும் போது என்ன சொல்கிறா, விளங்க பண்ணுவதற்காக, தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணுவதற்காக தேவன் யாரை தேடுகிறா, உத்தம இருதயம் உள்ள மனிதர்களை தேடுகிறார். அப்போ தேவன் அதுதான் அவருடைய ஆசை, நான் யார் என்பதை இந்த உலகத்துக்கு காட்ட வேண்டும். எகிப்திலே தான் யார் என்பதை காட்டுகிறார், பார்வோனுக்கு தான் யார் என்பதை காட்டுகிறார், தானியேல் மூலமாய் பாபிலோனிலே தான் யார் என்பதை காட்டுகிறார், எல்லா இடங்களிலும் தான் யார் என்பதை காட்டுவதற்காக மனிதர்களை தேடுகிறார். இப்போ இந்த மனிதர்கள் பார்த்தீங்கன்னா, பேதுருவும் மன்னிக்கும் பவுலும் பர்னபாவும் வந்து இந்த இடத்துல அந்த செயலை செய்கிறார்கள். என்ன நடந்துச்சுன்னு சொல்லி லேசாக பார்த்துருவோம். இதற்கு அடுத்ததாக ஒரு மனுஷனுக்கு இருக்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு தகுதி என்னவென்று சொன்னால் தாழ்மை. தாழ்மை அது இவங்க வாழ்க்கையில் இருந்தது. இப்போ தேவனுடைய வரங்கள் அவள் வாழ்க்கையில் செயல்பட்டது. தைரியத்தை பார்க்கிறோம். தேவனுடைய வல்லமை தாராளமாக அவள் மூலமாய் பாய்ந்து ஓடுகிறதை பார்க்குறோம். அடுத்ததாக பார்க்கும் பொழுது தாழ்மையை பார்க்கிறோம். ஏன்னு சொன்னால் அந்த சூழ்நிலைகள் மாறுகிறது. அந்த மனுஷன் என்ன பண்ணானா, குதித்து எழுந்து நடந்தான். சரி, எல்லாமே நல்லா நடந்துச்சுன்னா அடுத்து நமக்கு வர ஆபத்து என்ன, பெருமை தான் வரும். அதுதான் நடக்கும். தேவன் நம்மை தாராளமாக எடுத்து பயன்படுத்துகிறார். அற்புதங்களை தேவன் செய்கிறார். அநேகர் ஆண்டுகளே வருகிறார்கள் சொன்னால் பெருமை வருவதற்கு வாய்ப்பு உண்டு. அப்போ இந்த இடத்துல பார்க்கும்போது அதான் நடைபெறுகிறது. இவங்க யாருன்னு சொன்னாங்க பார்த்தீங்கன்னா, 11 வாசிக்கும் பொழுது அந்த சம்பவத்தை நம்ம கொஞ்சம் அப்படியே பார்த்துட்டே வரலாம். பவுல் செய்தது ஜனங்கள் கண்டு தேவர்கள் மனுஷ ரூபம் எடுத்து நம்மிடத்தில் இறங்கி வந்திருக்கிறார்கள் என்று லிக்கோவோனியா பாஷையிலே சத்தமிட்டு சொல்லி, அவங்க வந்து கிரீக்லேயும் பேசலை, எப்ரே பாஷையிலையும் பேசலை. எந்த பாஷையில் பேசினாங்க, லிக்கோனியா. சரி, லிக்கோனியா தேசம் அது, ஊர் அது. லிக்கோனியா பாஷையில் பேசுகிறாங்க. அந்த பாஷை யாருக்கு தெரியல, பவுலுக்கும் பர்னபாவுக்கும் தெரியாது. அவங்க கிரேக்க மொழியில் பேசிட்டு இருந்திருப்பாங்க. எப்ரே மொழியில் பேசினா இந்த மக்களுக்கு தெரியாது, அவங்க கிரேக்க மொழியில் தான் பேசிட்டு இருப்பாங்க. ஆனால் இப்போ வந்து ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க சொன்னால், தேவர்கள் மனுஷ ரூபம் எடுத்து நம்மிடத்தில் இறங்கி வந்திருக்கிறார் சொல்லி லிக்கோனியா பாஷையிலே சத்தமிட்டார்கள். பர்னபாவுக்கும் பவுலுக்கும் அது விளங்கலை. 12 பர்னபாவை யூப்பித்தர் என்றும் பவுல் பிரசங்கத்தை நடத்தினபடியினால் அவனை மெர்க்குரி என்றும் சொன்னார்கள். அதாவது அவங்க லிக்கோனியாவில் வந்து ஒரு பழங்காலத்து கதை இருந்துச்சு, பாரம்பரிய கதை. என்னன்னு சொன்னால், பல வருடங்களுக்கு முன்பதாக இதே போல தெய்வங்கள் வந்து
லிக்கோனியாவுக்கு வந்தாங்க. அந்த நாட்களில் வந்து ஜனங்களை அவங்கள ஏற்றுக்கல, சாப்பாடு கேட்டாங்க சாப்பாடு கொடுக்கல, தங்கருக்கு இடம் கேட்டாங்க தங்க இடம் கொடுக்கல. ஒரே ஒரு குடும்பம்தான் அவரை ஏற்றுக்கொண்டது, அவங்கள ஏற்றுக்கொண்டது, சாப்பாடு கொடுத்தாங்க. அதனால் அவங்கள மட்டும் அவங்க ஆசீர்வதிச்சுட்டு அந்த ஊரில் இருக்கிற எல்லாத்தையும் கொண்டுட்டு போயிட்டாங்க. இது கதை. இப்போ இவங்க பெரிய அற்புதத்தை செய்ததுனால அவங்க வந்து மறுபடியும் யார் வந்துட்டான்னு நினச்சிட்டாங்க, அதே ஆட்கள் தேவர்கள் வந்துட்டாங்கன்னு சொல்லி நினைக்கிறாங்க. ஸோ அதனால் இப்போ என்ன பண்ணுறாங்க சொன்னால், அங்கே கோயில் ஒன்று இருந்துச்சு. 13 வசனத்தில் பார்த்தீங்கன்னா, அல்லாமலும் பட்டணத்துக்கு முன்னே இருந்த யூபித்தருடைய கோயில் பூசாரி எருதுகளையும் பூமாலைகளையும் வாசலண்டியில் கொண்டு வந்து ஜனங்களோட கூட அவர்களுக்கு பலியிட மனதாக இருந்தான். இவங்களுக்கு யாருக்கு பலியிட? அந்த கோயிலில் பலியிடுறதுக்கு இல்லை, இங்கே பவுலுக்கும் பர்னபாவுக்கும் பலியிடுவதுக்கு. ஏன்னா இவங்களை யாருன்னு நினச்சிட்டாங்க, தெய்வர்கள்னு சொல்லி நினச்சிட்டாங்க. இது வரைக்கும் என்ன நடக்குதுன்னு யாருக்கு விளங்கலை, பர்னபாவுக்கும் பவுலுக்கும் விளங்கலை. அவங்க பிரசங்கம் பண்ணிகிட்டு இருக்காங்க, ஜனங்கள் கலைஞ்சிட்டாங்க, அவங்க பேசிக்கிட்டு இருக்கிறாங்க, அவங்களுக்கு விளங்கலை. அதுக்கப்புறம்தான் அவங்களுக்கு விளங்க ஆரம்பிக்குது. 14 வசனத்தில் அப்போஸ்தலனாகிய பர்னபாவும் பவுலும் அதை கேட்ட பொழுது தங்கள் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு கூட்டத்துக்குள்ளே ஓடி உரத்த சத்தமாய், மனுஷரே ஏன் இப்படி செய்கிறீர்கள்? நாங்களும் உங்களைப் போல பாடுள்ள மனுஷர்தானே. நீங்கள் இந்த வீணான தேவர்களை விட்டு வானத்தையும் பூமியும் சமுத்திரத்தையும் அவர்கள் யாவற்றையும் உண்டாக்கின ஜீவனுள்ள தேவனிடத்திற்கு திரும்ப வேண்டும் என்று உங்களுக்கு பிரசங்கிக்கிறோம் என்று சொல்லி சொல்கிறாங்க. இந்த இடத்துல கீழே பார்த்தீங்கன்னா 18 வசனத்தில் வாசிக்கும் பொழுது, இப்படி அவர்கள் சொல்லி தங்களுக்கு ஜனங்கள் பலியிடாதபடிக்கு அவர்களை அமர்த்துகிறது அரிதாக இருந்தது. அமர்த்திட்டாங்க, ஆனால் அதுக்கு அவங்க பட்ட பாடு பயங்கரமான விஷயம். இந்த இடத்துல அவங்க செய்த ஒரு காரியம் என்ன சொன்னால், அவங்களுக்கு தெரிய வந்த ஒரு காரியம், தங்களை யாருன்னு ஆக்கிட்டாங்க, தெய்வங்கள்னு சொல்லி ஆக்குறாங்க. முதல்ல அது இல்லைன்றதை நிரூபிக்கணும், அது அவங்க சொல்கிறாங்க அந்த இடத்துல 15 வசனத்தில். இன்றைக்கி வந்து நமக்கு நம்மளை வந்து அதாவது இன்னொரு காரியம் சொல்கிறேன், தவறான உபதேசத்தை கொண்டு வருகிறவன் எதற்காக அப்படி செய்கிறாங்கன்னு சொன்னால், தங்கள் பக்கம் யார் திரும்பணும். நான் ராம் முழுவதும் அந்நிய பாஷையில் பேசிகிட்டு இருந்தேன், நான் கத்தரோடு கூட உட்காந்து நான் அப்படியே குலாவி கொண்டிருந்தேன், அவர் என்னோட பேசினார், நான் பரலோகத்துக்கு போயிட்டு வந்தேன், நரகத்துக்கு போயிட்டு வந்தேன். இதெல்லாம் பல காரியங்களை மக்கள் சொல்லுவதற்கு காரணம்னா, ஜனங்கள் யார் பக்கம் திரும்பணும்னா, தங்களை பெரிய ஆளாக நினைக்க வேண்டும் என்பதற்காக தங்களை புகழ்கிறார்கள். இது வந்து ஆனால் உண்மையான தேவனுடைய மனுஷன் யாருன்னு சொன்னால், ஜனங்கள் யார் பக்கம் திருப்பணும், தேவன் பக்கமாக திருப்ப வேண்டும். அதுதான் நம்மளுடைய வாழ்க்கையில் தாழ்மை என்று சொன்னால், எனக்கு ஒன்றுமே தெரியாது, நான் வெறும் குப்பை தான், நான் வேஸ்ட்டு தான் அப்படி சொல்லிட்டு அலையிறது கிடையாது. உண்மையான தாழ்மை என்னன்னு சொன்னால், புகழ்ச்சி வரும் பொழுது அதை தேவனுக்கும், தோல்விகள் வரும் பொழுது அதுக்கு நான் காரணம் என்பதையும் ஒருவன் ஒத்துக்கொள்ளணும். மனசில் வச்சுக்கோங்க, புகழ்ச்சி வருமானால், பெருமை வருமானால், அது யார் தான் காரணம், அதுக்கு தேவன்தான் காரணம் என்பதை சொல்லணும். இந்த கடைசி பகுதிக்கு வருவோமானா, 14வது அதிகாரம் கடைசியில் பார்த்தீங்கன்னா 27வது வசனத்தில் மறுபடியும் வந்து அவங்க அந்தியோகியாவுக்கு வராங்க, சபைக்கு வருகிறார்கள், திரும்பி ஊழியத்தெல்லாம் முடிச்சுட்டு வருகிறார்கள். இந்த 26-27 வாசிக்கிறேன் பாருங்கள், அங்கே கப்பல் ஏறி தாங்கள் நிறைவேற்றின கிரியைகளுக்காக தேவனுடைய கிருபைக்கு ஒப்புவிக்கப்பட்டு புறப்பட்ட அந்தியோகியாவுக்கு வந்தார்கள். அவர்கள் அங்கே சேர்ந்தபோது சபையை கூடி வர செய்து தேவன் தங்களை கொண்டு செய்தவைகளையும் அவர் புறஜாதிகளுக்கு விசுவாசத்தின் கதவை திறந்ததையும் அறிவித்து, நாங்கள் செய்தோம்னு சொல்லலை, தங்களை கொண்டு என்ன பண்ணார் ஆண்டவர் செய்தார். அது 26-ல் சொல்லும் பொழுது, தாங்கள் நிறைவேற்றின கிருபைக்காக தேவனுடைய கிருபைக்கு ஒப்புவிக்கப்பட்டு அப்படின்னு சொல்லி, தாங்கள் நிறைவேற்றின கிரியைகளுக்காக தேவனுடைய கிருபைக்கு ஒப்புவிக்கப்பட்டு, தாங்கள் செஞ்சது வந்து தேவனுடைய கிருபையினாலே நடந்தது என்பதை உண்மையை சொல்லப்போனால் அடி ஜாஸ்தி வாங்கினாங்க, செத்து போனான்னு நினச்சாங்க, அதை பற்றி அவங்க பேசவே இல்லை. ஆனால் தேவன் கிருபையாக எங்களை என்ன பண்ணினா, பயன்படுத்தினான். இப்போ தேவனுக்கு தான் கனத்தையும் மகிமையும் செலுத்துகிறார்கள்.
இங்கே சொல்லும் பொழுது என்ன சொல்கிறான்றதை பார்க்கலாம். 15 வசனம், மனுஷரே ஏன் இப்படி செய்கிறீர்கள்? நாங்களும் உங்களைப் போல பாடுள்ள மனுஷர்தானே. பாடுள்ள மனுஷர்தானே, வேற எந்த இடத்துல இதே வார்த்தை வருது? பாடுள்ள மனுஷன் சார்னா சொன்னால் உங்களை மாதிரி தான் நான், எங்களுக்கு என்ன தாகம் எடுக்கும், உங்களை மாதிரி தான் எங்களுக்கும் வலிக்கும், நாங்களும் களைப்பாயிடுவோம், உங்களை உங்களுக்கு என்னெல்லாம் பிரச்சனை இருக்கோ அந்த பிரச்சனைலாம் யாருக்கு இருக்கு? எங்களுக்கு இருக்கு. யாக்கோபில் எலியாவை பற்றி சொல்லும்போது சொல்லுகிறார், சரி 5 எலியா எப்படிப்பட்டவன் என்று சொன்னால், 17 வசனத்தில் எலியா என்பவன் நம்மை போல பாடுள்ள மனுஷன் சொல்கிறான். பாடுகள் உள்ள மனுஷன். இயேசு கிறிஸ்துவ பற்றி சொல்லும்பொழுது நம் அவரும் பாடுபட்டு சோதிக்கப்படுகிறார், எல்லா பாடுகளையும் படுகிறார், சோதிக்கப்படுகிறார். நமக்கு என்னென்னலாம் வந்ததோ அதெல்லாம் அவருக்கும் வந்தது. சாதாரண மனுஷன் நம்முடைய வாழ்க்கையில் வந்து சாதா, யாருமே சூப்பர் மேன்லாம் கிடையவே கிடையாது. இந்த உலகத்தில் எல்லாருக்கும் பாடுகள் உண்டு, எல்லாருக்கும் சோதனைகள் உண்டு, சோர்ந்து போகிற நேர்கள் உண்டு. யாருமே சூப்பர் மேன் யாருமே கிடையாது. நீங்கள் உங்களை சூப்பர் மேனாக காட்டிக்கிட விரும்புனா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, தேவனுடைய இடத்துல நீங்கள் நிற்க பார்க்குறீங்க. இப்போ இந்த இடத்துல வந்து நாங்கள் யார் இல்லை, விசேஷமான மனிதர்கள் அல்ல, தேவர்களும் அல்ல, உங்களை போல பாடுள்ள மனுஷர்கள். இதை ஏன் இப்படி செய்கிறீங்கன்னு சொல்கிறாங்க. சரியா, நம்மளுடைய வாழ்க்கையில் அது ரொம்ப முக்கியமாக இருக்கும். அதனால தான் இன்றைக்கி தலையில் கை வச்சு ஜோம் பண்ணுறது கூட பயமாக இருக்குது. ஏன்னு சொன்னால் தலையில் கை வச்சோடனே இவங்க என்ன நினைக்கிறாங்க, நம்மகிட்டருந்து வல்லம் அங்கே போகுது சொல்லிக்கிறாங்க. இல்லை, தேவன் ஆசீர்வதிக்க விரும்புகிறா இல்லைன்னு சொல்ல, உங்கள் மூலமாக தான், நம் மூலமாக தான் மற்றவர்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறான். ஆனால் ஜனங்கள் யாரையும் நோக்கி பார்க்கக்கூடாது, நம்மை நோக்கி பார்க்கணும். இந்த மோதிரத்தை அப்படியே முத்தம் கொடுக்குறதெல்லாம் பார்த்துருக்கீங்களே, இந்த பெரிய ஆட்கள், போப்பு மாதிரி ஆட்கள்லாம் வந்தால் அப்படியே கையை வச்சு வாயில் அடிச்சுட்டே போவாங்க. ஏன்னா மோதிரத்தில் என்ன இருக்குன்றது, அது நம்முடைய கலாச்சாரத்தில் பார்த்தீங்கன்னா மோதிரம் ஸ்பெஷல், கலர் கலர் மோதிரம், கல் மோதிரம், ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமைக்கு ஒரு மோதிரம் போகணும், வெள்ளிக்கிழமைக்கு வேறு ஒரு மோதிரம் போகணும், இது நிறையா இருக்குது. அப்போ இவங்க பெரிய ஆட்கள் மோதிரத்தை கொண்டு வந்து வாயில் அடித்தாங்கன்னா மக்களுக்கு என்ன இருக்குது, யார் மேலே போகுது? தேவனை நோக்கி பார்க்குறாங்களா, மோதிரத்தை பார்க்குறாங்களா, அந்த இடிக்கிற கையை பார்க்குறாங்களா? பெரிய குழப்பமாயிருது இல்லையா? அந்த விக்கிரகம் எப்படி தவறோ அது போல தேவன் வருகிற இடத்துல இன்னொரு பொருளோ நபரோ ஒரு விஷயமோ வந்தால் அது என்ன ஆயிருது, விக்கிரகமாய் மாறுகிறது. மக்கள் தேவனை மட்டும்தான் நோக்கி பார்க்கணும். எண்ணெய் பூசி ஜெபம் பண்ணுங்கள்ல, யாக்கோபு தான் சொல்கிறார், என்ன பண்ணுங்க, வியாதியஸ்தருக்கு என்ன பண்ணுங்க, எண்ணெய் பூசி ஜெபம் பண்ணுங்க, பைபிளில் தான் சொல்லியிருக்கு. அதனால் மக்கள் என்ன எது எடுத்துகிட்டு வந்துடுறாங்க, எண்ணெய் எடுத்துகிட்டு வந்து பாஸ்டர் ஜெபம் பண்ணி தாங்க பாஸ்டர் சொல்கிறாங்க. கடைசியில் ஒவ்வொரு நாளும் கொஞ்சம் கொஞ்சம் எண்ணெயை வேற குடிச்சிடுறாங்க அவங்க. சரியா, எண்ணெயில் என்னமோ இருக்குன்னு யோசிக்கிறாங்க, எண்ணெயில் ஒன்றுமே கிடையாது. ஜபத்தோட அது எண்ணெய் பூசி, எண்ணெய் வந்து இயற்கையாகவே மருந்து, அது இயற்கையாகவே மருந்து. அப்போ ஒரு காரியத்தை விசுவாசத்தோடு நம்ம போடும் பொழுது தேவன் என்ன பண்ணுகிறான், கிரியை செய்கிறான். அங்கே ஜெபம்தான் முதன்மையாக நிற்க வேண்டுமே ஒழிய தேவனுடைய வல்லமை தான் அங்கே நிற்க வேண்டுமே ஒழிய வேறு எதுவுமே கிடையாது. இந்த சபைக்கு போனால் கடவுள் என்ன ஆசீர்வதிப்பார், சபை என்னவாயிருது, விக்கிரகமாக மாறுது. இந்த பாஸ்டர்கிட்ட போனால் எனக்கு ஆசீர்வாதம் கிடைச்சிரும், இப்போ பாஸ்டர் விக்கிரகமாக மாறுகிறான். தேவன் மட்டும்தான் நமக்கு, ஜனங்கள் அவரை தான் நோக்கி பார்க்க வேண்டும். நாம் எல்லாரும் எப்படிப்பட்டவர்கள் தான், உங்களுக்கு இருக்கிற பாடு எனக்கு உண்டா இல்லையா? உண்டு, சொல்லப்போனால் கொஞ்சம் அதிகமாக உண்டு நினைக்கிறேன். அப்போ எல்லாரும் ஒன்று போல நாம் இருக்கிறோம், அதை தான் இங்கே சொல்கிறாங்க. இவங்க அப்போஸ்தலர்கள் யாருடைய சீஷர்கள், இயேசுவுடைய நேரடி சீஷர்கள். அப்போ மேன்மையானவர்கள் தான் இல்லைன்னு சொல்லவே இல்லை, அவராலே தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், அவராலே அனுப்பப்பட்டவர்கள். இவர்களை கொண்டு பெரிய அற்புதங்கள் எல்லாம் நடந்திருக்கிறது என்பது உண்மைதான். ஆனால் அவங்க சொல்கிறாங்க, நாங்கள் உங்களைப் போல பாடுல மனுஷர்கள். அதுக்கப்புறம் சொல்கிறாங்க பாருங்களேன், பாருங்களேன், தாங்கள் ஒன்றும் இல்லைன்றத சொல்லிட்டு என்ன பேச ஆரம்பிக்கிறாங்க பாருங்க. நீங்கள் இந்த வீணான தேவர்களையும் விட்டு வானத்தையும் பூமியும் சமுத்திரத்தையும் அவைகளுள்ள யாவற்றையும் உண்டாக்கின்னு ஜீவனுள்ள தேவனத்துக்கு
திரும்ப வேண்டும் என்று உங்களுக்கு பிரசங்கிக்கிறோம். சரியா? அந்த நல்ல சூழ்நிலையை பயன்படுத்தி சொல்றாங்க, நீங்க இந்த வீணான தேவர்களை விட்டு அப்படி சொல்ற. நமது 30 கோடி தெய்வங்கள் இருக்கு இல்லையா? இங்க சொல்ற வீணான தெய்வம், வீணான சொன்னா பிரயோஜனம் இல்லாத தெய்வங்கள், அப்படிதான் வேதம் சொல்லுது. எபேசியர்ல சொல்லும் பொழுது நீங்கள் தேவன் அற்றவர்களா இருந்தீர்கள் சொல்லுகிறார். முன்பு எப்படி இருந்தோம்? தெய்வமே இல்லாதவர்கள். வேறு வார்த்தையில் சொல்லும்பொழுது ஆண்டு சொல்கிறார், மெய்ப்பெண் இல்லாத ஆடுகளைப் போல சிதறன்று இருக்கிறார்கள். மெய்ப்பெண் இல்லாத ஆடுகளைப் போல, தெய்வமே இல்லாத மனிதர்களாக நாம் இருந்தோம். இவ்வளோ தெய்வங்கள் உண்டே நமக்கு அப்படின்னா அதெல்லாம் என்ன இல்லை, தெய்வம் இல்லை. வேனிட்டின்னு சொல்லி ஆங்கிலத்தில் பயன்படுத்துறது, மாயையானவைகள் இணைக்கும். தெய்வங்களைப் போல தெய்வத்து தெய்வம் இருக்க வேண்டிய இடத்துல உட்கார்ந்துருக்குது, ஆனால் அது என்ன இல்லை, தெய்வம் இல்லை. தண்ணீர் இருப்பது போல வனாந்திரத்தில் தெரியும், ஆனால் அங்கே போய் பார்த்தா என்ன இல்லை, தண்ணி இல்லை. அதான் வேனிட்டி, ஏன் மாயையான ஒரு காரியம். இங்கே சொல்கிறார் வீணான தெய்வங்களை விட்டு சொல்கிறார். அப்போ அவங்க அதை புரிந்து கொண்டார்களா இல்லை, ஆனால் தெளிவாக அந்த காரியத்தை அவங்க ரொம்ப கவனமாக எடுத்து சொல்கிறத பார்க்கிறோம். 14 வாசிக்கலாம் பாருங்க. வீணான தெய்வனை விட்டு யார்கிட்ட திரும்ப வேண்டும்? ஆபிரகாமின் தெய்வனும், ஈசாக்கின் தெய்வனும், யாக்கோபின் தெய்வனும் அப்படின்னு சொன்னாங்களா? ஏன் சொல்லலை இங்கே பேதுரு? ஏன் சொல்லலை? இவங்களுக்கு ஆபிரகாம் தெய்வனையும் தெரியாது, ஈசாக்கின் தெய்வனையும் தெரியாது, யாக்கோபு. அப்போ எப்படி சொன்னாங்க அவங்களுக்கு? வானத்தையும் பூமி. இப்போ யார்கிட்ட எப்படி பேசணும்னு நமக்கு தெரியணும். நீங்கள் ரட்சிக்கப்படணும் பிரதர் அப்படி சொன்னால் இவங்களுக்கு ரட்சிப்புனாலே என்னன்னு தெரியாது. ஏன்னா அப்படி ஒரு பூ எங்களுக்கு தெரியவே தெரியாதுன்னு சொல்லிடுவாங்க. தெரியாது அவங்களுக்கு, நமக்கு தான் அந்த வார்த்தை தெரியும். அப்போ அவங்களுக்கு என்ன சொல்லலாம் கவனமாக? அவங்களுக்கு என்ன தெரியுமோ அதை நம்ம பயன்படுத்தணும். செய்தியை மாற்ற முடியாது, செய்தி ஒன்று தான், ஆனால் அவர்களுக்கு தெரிந்த வார்த்தைகளை பயன்படுத்த வேண்டும். சரியா? இந்து மதத்துலேயும் பார்த்தீங்கன்னா யார் உலகத்தை படைத்தது? எல்லாரும் படைக்கலை, அது மட்டும் நமக்கு நல்லா தெரியும். எல்லாரும் படைக்கலை. அப்போ எல்லா உலகத்துக்கே தெரியும். இப்போ நம்முடைய கலாச்சாரத்தில் பார்த்தா ஒன்றே குலம் ஒருவனே தேவன் தான். எங்கேருந்து 30 கோடி தெய்வங்கள் வந்தாங்க? இந்த மக்கள் உண்டாக்கின காரியம் அவ்வளோதான். காவல் தெய்வங்களாக உண்டாக்குனாங்க, நிறைய பேர் உண்டாக்குனாங்க. அப்போ மக்கள் உண்டாக்கின ஒரு காரியம், ஆனால் ஒருவன் தான் தெய்வம் என்பது எல்லாருடைய மனதிலும் விழுந்த ஒரு காரியம். ஒருவர் தான் தெய்வம், அவர் தான் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தெய்வன். நம்ம பைபிள் எப்படி ஆரம்பமாகுது? ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார். ஆதியிலே அவர் தான் உண்டாக்கினது. ஆதியிலே இருந்தவன் சொல்லி யோவான் ஆரம்பிக்கிறார். ஆதியிலே இருந்தவரை நாங்கள் உங்களுக்கு பிரசங்கிக்கிறோம்னு சொல்கிறார். இடையிலே வந்தவர் அல்லவர், அவர் இடையிலே மனிதனாய் தோன்றினார், ஆனால் அவர் ஆதியிலே இருந்தவர், அவர் தான் வானத்தையும் பூமியும் உண்டாக்கினார். அப்போ இதை பாருங்களேன், பவுல் வந்து யூதர்களுக்கு பிரசங்கிக்கும் போது வித்தியாசமாய் பேசுகிறார், அதே இது பிரஜாதிகளுக்கு வரும்பொழுது ரொம்ப கவனமாக பேசுகிறதை இங்கே பார்க்குறோம். சமுத்திரத்தையும் உண்டாக்கின யாவற்றையும் உண்டாக்கின ஜீவனுள்ள தேவனிடத்திற்கு திரும்ப வேண்டும் என்று பிரசங்கிக்கிறோம். ஜனங்கள் திரும்ப வேண்டும், மனம் திரும்ப வேண்டும், திரும்ப வேண்டும். எதை விட்டு வந்து சொன்னால் ரட்சிக்க முடியாத தெய்வங்களை விட்டு திரும்ப வேண்டும். ஆனால் இன்றைக்கு எல்லாருக்கும் எல்லாம் நடக்குதா நடக்கலையா? சில சில இந்த கோயிலுக்கு போனால எங்களுக்கு படிப்பு, என் பிள்ளைங்களாம் நல்லா படிக்கிறாங்க, என் குழந்தை பிறந்திருக்கு, அற்புதங்கள் வேதாந்தி தேவன் மட்டும்தான் செய்ய முடியுமா, பிசாசுகளும் செய்ய முடியுமா? கண்கட்டி வித்தியெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். ஒரு மனுஷனை படுக்க வச்சு ரெண்டாக அறுத்து, முன்னாடி கூட ரெண்டாக தான் அறுப்பாங்க, இப்போ பார்க்குறதெல்லாம் பார்த்தீங்கன்னா தனித்தனியாக இதுவும் இங்கிட்டு இருக்கும், இது இங்கே நடந்து வேற வண்டியை தள்ளிக்கிட்டே போகுது, கால் மட்டும் என்னென்ன மூலம் வித்தியாசமாலாம் பார்க்குறோம். அதே எப்படி நமக்கே விளக்க முடியல. வித்தைகள் உண்டு, மந்திர தந்திரங்களும் உண்டு. சரியா? அற்புதம் என்பது வேற.
பிசாசு வானத்திலிருந்து அக்னியை இறக்கக்கூடிய வல்லமைகள்லாம் செய்ய போகிறான். அதாவது ஜனங்கள் பார்த்து அப்படியே மாறுவாங்க. அப்போ ஒன்று புரிஞ்சுக்கோங்க, இந்த வேதாந்த தேவனால் மட்டும்தான் அற்புதம் செய்ய முடியும்னு நினைக்க வேண்டாம். அவனாலையும் செய்ய முடியுமா முடியாதா? முடியும். பார்வோனிடத்துல மோசே போகிறான். முதல் ஒரு 3-4 அற்புதங்கள் யாரும் செஞ்சாங்க? பார்வோனுடைய மந்திரவாதிகளும் செய்தார்கள். ஆனால் ஒரு எல்லையை தாண்டணும்னு அவங்களாம் என்ன பண்ண முடியல, செய்ய முடியல. அவங்களே சொல்கிறாங்க, இது கர்த்தருடைய கரம் என்று சொன்னாங்க. கர்த்தருடைய கரம். இப்போ பிசாசு ஒரு அளவுக்கு அவனால் என்ன பண்ண முடியும், செய்ய முடியும். சொன்ன தேவன் அவனை எப்படி உண்டாக்கினான்னா, நிறைய அதிகாரங்களை கொடுத்து தான் உண்டாக்கி. சர்வ அதிகாரம் அவனுக்கு கிடையாது, ஆனால் அதிகாரங்கள் அவனுக்கு இருந்தது. அதன் மூலமாக ஜனங்களை ஏமாற்றும்படியாக அநேக காரியங்களை செய்கிறான். டூப்ளிகேஷன் சொல்கிறது. இப்போ மனிதர்களாகிய சாதாரணமான மனிதர்களே அநேக வித்தைகளை செய்யும் பொழுது பிசாசால் செய்ய முடியுமா முடியாதா? நல்லாவே செய்ய முடியும், அநேக காரியங்களை அவன் செய்கிறான். சரியா? அப்போ அது நடைபெறுகிறது. அதனால் தெய்வம் யார் என்று சொன்னால், உண்மையான தெய்வனத்தில் ஜனங்கள் திரும்ப வேண்டும். அதுதான் முக்கியமான ஒரு காரியம். இந்த தெசலோனிக்கிய நிருபத்தில் முதல் அதிகாரத்தில் வாசிக்கும்போது அவங்க என்ன செய்தார்கள். ஒன்று தெசலோனிக்கியர் 10வது வசனத்தில் வாசிக்கும்போது, மன்னிக்கணும், 9வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது, ஒன்பதாம் வசனம் 4வது வரியிலிருந்து வாசிக்கிறேன். ஜீவனுள்ள மெய்யான தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு நீங்கள் விக்கிரகங்களை விட்டு தேவனிடத்திற்கு மனம் திரும்பினதையும். மனம் திரும்புறதல் என்று சொன்னால், மாயையானவைகளை விட்டு மெய்யானதற்கு திரும்புதல். அதுதான் நம்ம செய்ய வேண்டிய ஒரு காரியம். தேவன் அதான் மனுஷனிடத்தில் எதிர்பார்க்கிறவராக இருக்கிறார். அதை தான் அந்த இடத்துல அவங்க சொல்லுகிறார்கள். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 3வது அதிகாரம் எடுத்துக்கலாம். அங்கேயும் ஒரு பெரிய அற்புதத்தை பேதுரு செய்கிறார். பேதுருவின் மூலமாக 3வது அதிகாரத்தில் அவர் அற்புதம் செய்யப்படுகிறது. தாயின் வயிற்றிலேயே சப்பானியாய் பிறந்த ஒரு மனிதன், நடக்க முடியாமலே பிறந்த ஒரு மனிதன், அவனை சுகப்படுத்தணுன்னு ஜனங்கள் என்ன பண்ணுறாங்க, ஓடி வராங்க. எல்லாரும் ஓடி வராங்க, பெரும் கூட்டம் அங்கே கூடிடுச்சு. 11வது வசனத்தில் சாலமோன் மண்டபம் என்னப்பட்ட மண்டபத்தில் அவர்த்தது அவர்களிடத்திற்கு ஓடி வந்தார்கள். 12வது வசனம் பேதுரு அதை கண்டு ஜனங்களை நோக்கி, இஸ்ரவேலரே, இதை குறித்து நீங்கள் ஆச்சரியப்படுகிறது என்ன? நாங்கள் எங்கள் சுய சக்தியினாலாவது எங்கள் சுய பக்தியினாலாவது இவனை நடக்க பண்ணினோம் என்று நீங்கள் எங்களை நோக்கி பார்க்கிறது என்ன? ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவருடைய தேவனாகிய நம்முடைய பிதாக்களின் தேவன் நம்முடைய தம்முடைய பிள்ளையாகிய இயேசுவை மகிமைப்படுத்தினான். அவரை நீங்கள் ஒப்பு கொடுத்தீர்கள். பிலாத்து அவரை விடுதலையாக தீர்மானித்த போதும் அவருக்கு முன்பதாக அவரை மறுதளித்தீர்கள். அவர் தான் என்ன பண்ணார், இந்த மனுஷனை எழுப்புகிறான் சொல்லி அழகா. அப்போ சூழ்நிலையை சரியாக பயன்படுத்தி ஜனங்களை யார் பக்கம் திருப்புறாங்க? எங்களையே நோக்கி பார்க்கறது என்ன? எங்களையே பார்த்துட்டு இருக்கிறீங்க. நாங்கள் இல்லை, யார் தான் பண்ணது? நீங்கள் கொலை செய்த அந்த இயேசு தான் இதை செய்தார் என்பதை திருப்புறாங்க. அதில் தான் நம்ம நான் நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். ஏன் சொன்னால், ஆண்டு உங்களை பயன்படுத்தும் பொழுது புகழும் எல்லாமே வரும். இப்போ நம்ம இந்த அதிகாரத்தில் வாசித்தோம் இல்லையா, 13வது அதிகாரத்தில் 43வது வசனம் வச்சுக்கோங்க. ஜப ஆலயத்தில் கூடின சபையை கலைந்து போன பின்பு யூதரிலும் யூத மார்க்கத்தமைந்த பக்தியுள்ளவர்களிலும் அநேகர் பவுலையும் பர்னபாவையும் பின்பற்றினார்கள். யாரை பின்பற்றினாங்க? அவங்களுக்கு இப்போதைக்கு தெரிஞ்ச நபர் யார் தான்? பவுலும் பர்னபாவும் தான். ஏன்னா அவங்க தான் அழகாக பேசியிருக்காங்க. ஆனால் இவங்க பார்த்தீங்கன்னா, அவளுடனே இவர்கள் பேசி தேவனுடைய கிருபியிலே நிலை கொண்டிருக்கும்படி அவர்களுக்கு புத்தி சொன்னார். எங்களை பின்பற்றாதீங்க, எதில் நிலைச்சிருக்கணும், தேவன் உங்களை அழைத்ததிலே நிலைத்திரு. இது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். யாரை ஃபோக்கஸ் பண்ணுறோம்? நானும் நீங்களும் ஆண்டரை தான் ஃபோக்கஸ் பண்ணோம். அதுதான் முக்கியமான ஒரு காரியம். அப்போ ஊழியக்காரனுக்கு இருக்க வேண்டிய அடுத்த தகுதி என்னன்னு சொன்னால், தாழ்மை. தாழ்மையாக நடந்து கொள்கிற ஒரு முக்கியமான ஒரு காரியம் தேவை. இந்த 14வது வசனத்தில் வாசிக்கும்போது அவங்க வஸ்திரத்தை கிழித்து கொண்டார்கள்.
வஸ்திரத்தை கிழிக்கிறதுக்கு என்ன அடையாளம் யூதர்களுக்கு? மெதுவாக தான் போகிறோம், சரியா? வஸ்திரத்தை வேற எங்கேயே கிழிச்சிருக்காங்க. பிரதான ஆசாரியன் வந்து ஏசப்பாட கேட்குறாங்க, விசாரணை நேரத்தில், நீர் தேவனுடைய குமாரனான்னு சொல்லி. மத்தேயு 26 இருக்குங்களேன், அதை வாசிக்கலாம். மத்தேயு 26:65 அனுப்பிச்சுக்கோங்க, அதுக்கு முந்தின வசனம். 63 வாசிக்கிறேன், 26:63. இயேசுவோ பேசாமல் இருந்தார். அப்பொழுது பிரதான ஆசாரியன் அவரை நோக்கி, நீ தேவனுடைய குமாரனாய் கிறிஸ்து தானா? அதை எங்களுக்கு சொல்லும், ஜீவனுள்ள தேவன் பேர் உன்னை ஆணையிட்டு கேட்கிறேன் என்றான். இப்போ தெளிவாக கேட்குறான், ஆணையிட்டு கேட்குறான், அதனால் ஆண்டவர் பதில் சொல்லி தான் ஆகணும். அப்போ அவர் சொல்லுகிறார், அதற்கு இயேசு, நீ சொன்னபடி நீ சொன்னபடி தான் அன்றியும் மனுஷகுமாரன் சர்வ வல்லவருடைய வலது பரிசத்தில் வீற்றிருப்பதையும் வானத்தின் மேகங்கள் மேல் வருவதையும் இது முதல் காண்பீர்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அப்பொழுது பிரதான ஆசிரியன் தன் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு இவன் தேவ தூஷணம் சொன்னான். அப்ப எப்ப வஸ்திரத்தை கிழிப்பாங்க? தேவ தூஷணம் சொன்னான், அது எக்ஸ்ட்ரீம். அது ஆண்டவரையே தூஷிக்கிற ஒரு காரியம். நான் தேவன் என்று சொல்லுகிறார், நான் தேவனுடைய குமார் என்று சொல்லுகிறார், வலது பட்சத்தில் என்னை காண்பீர்கள் என்று சொல்கிறார், வானமண்டலத்திலே நான் வருவேன் என்று சொல்கிறார். இப்போ இவனை யாருன்னு சொல்லிட்டான், தன்னை தேவன் என்று சொன்னான், தேவ தூஷணம். இங்கே பேதுரு யோவானை கிழிச்சுக்கிட்டாங்க. இங்கேயும் என்னதான் அது? தேவ தூஷணம். அப்போ தேவன் நிற்கிற இடத்துல நானும் நீங்களும் நிற்போமானால் அது என்ன? தேவ தூஷணம். ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு காரியம். தேவதூஷணம் சொன்னவனை கல்லெறிந்து கொள்ளுவார்கள் அப்படி சொல்லி தான் சேவானை கொலை செய்தார்கள். அப்போ தேவ தூஷணம் அது பயங்கரமான ஒரு காரியம். அதை அவர்கள் நிறுத்துவதற்கு அவ்வளவு பாடுகளை படுகிறார்கள், சரியா? இன்னொரு காரியம் நான் சொல்லணும், 16:17 வசனங்களை வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 14:16. சென்ற காலங்களில் அவர் சகல ஜனங்களையும் தங்கள் தங்கள் வழிகளிலே நடக்க விட்டிருந்தும். என்ன அர்த்தம் அது? ஒரு காலகட்டத்தில் ஆண்டவர் கொஞ்சம் விட்டுட்டார், சரியா? சொல்ல போனால் பல 1000 ஜனங்கள் என்ன பண்ணியிருந்தாங்க? அவங்கவுங்க வழியில் நடந்துட்டாங்க. இதே அப்போஸ்தலர் 17:30 சொல்லும் பொழுது அறியாமையுள்ள காலங்கள் சொல்கிறாரு. அறியாமையில் உள்ள காலங்கள், தேவன் காணாதொரு போல இருக்கிறார். சில காலங்கள் தேவன் விட்டுட்டார், சரியா? அப்படி இருந்தாலும் 14 மறுபடியும் வாசிக்கிறேன். சென்ற காலங்களில் அவர் சகல ஜனங்களையும் தங்கள் தங்கள் வழிகளிலே நடக்க விட்டிருந்தும் அவர் நன்மை செய்து வந்து வானத்திலிருந்து மழையும் செழிப்புள்ள காலங்களையும் நமக்கு தந்து ஆகாரத்தினாலும் சந்தோஷத்தினாலும் நம்முடைய இருதயங்களை நிரப்பி இவ்விதமாய் அவர் தம்மை குறித்து சாட்சி விளங்க பண்ணாதிருந்ததில்லை என்றார்கள். ஜனங்கள் எல்லாம் அதனால தான் இன்னைக்கு மதங்கள் எல்லாம் பிரிஞ்சு போயிடுச்சு, சரியா? எல்லாம் அவங்கவுங்க வழியில் போயிட்டாங்க. கண்டதெல்லாம் தெய்வம் என்று சொல்லி கொண்டுபட ஆரம்பித்தார்கள். மெய்யான தேவன் என்ன பண்ணிட்டாங்க? விட்டுட்டாங்க. தேவன் அதற்கு அனுமதிக்கிறார். ஆனாலும் அவர் அமைதலாக இருந்தாரானா? இங்கே பேதுரு சொல்கிறார், இல்லை, அவர் அமைதியில் இல்லை. எதன் மூலமாக ஒரு தெய்வம் உண்டு என்பதை வெளிப்படுத்திகிட்டே இருக்கார். நன்மை செய்ததுனால, சரியா? அவர் 17 அவர் நன்மை செய்து வந்து வானத்திலிருந்து மழையும் செழிப்புள்ள காலங்களையும் நமக்கு தந்து ஆகாரத்தினாலும் சந்தோஷத்தினாலும் நம்முடைய இருதயங்களை நிரப்பி இவ்விதமாய் அவர் தம்மை குறித்து சாட்சி விளங்க பண்ணாதிருந்ததில்லை என்றார்கள். இதே காரியத்தை நீங்கள் ரோமர் 1 வாசிக்கும் பொழுது, போக்கு சொல்ல ஒருவனுக்கும் இடமில்லை, தேவன் ஒருவர் உண்டு என்பதை தேவன் விளங்க பண்ணி கொண்டே இருக்கிறார். யோசிச்சு பாருங்களேன், உலகம் தானா இயங்கிட்டு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? தானாலாம் ஏல இயங்கல. யாரோ ஒருவர் என்ன பண்ணிட்டு இருக்காங்க? இயக்கிட்டு இருக்காங்க. அது யாரு தான்? அதை உண்டாக்கின தெய்வன். மனிதன் இவ்வளவு மோசமான நிலைமைக்கு போனாலுமே அந்த மனிதனுக்கு ஆண்டவர் என்ன பண்ணிக்கிட்டே இருக்காரு? நன்மை செய்து கொண்டே தான் இருக்கிறார், சரியா?
எற்ற நேரத்திலே மழையை கொடுக்கிறார், வெயிலை கொடுக்கிறார், எது வேண்டுமோ அதை மனுஷன் கொடுத்து நன்மையானதை விளைய செய்கிறார். வெயில் காலத்தில் பார்த்தீங்கன்னா அதுக்குரிய பழ வகைகள் இருக்கு, மழைக்காலத்தில் என்ன வேணுமோ அதெல்லாம் இருக்கிறது. இப்போ மீன் வகைகளை பார்க்குறோம், எல்லாத்தையும் மனுஷனுக்கு என்ன பண்ணுகிறான், தருகிறான். அப்போ மனுஷனுக்கு நன்மை செய்கிறான். அப்போ அவரை அறிவது, ரோமர் முதல் அதிகாரம் எடுத்துக்கலாமே. ரோமர் முதல் அதிகாரத்தில் நான் ஏன் இதை எடுத்து சொல்கிறேன்னு சொன்னால், நானும் நீங்களும் மற்றவர்களுக்கு ஆண்டவரை பற்றி சொல்லும்போது எதை எடுத்து காட்டணும், கடவுள் உனக்கு தெரியாதுன்னு சொல்ல முடியாது. சரியா, ஒரு தெய்வன் உண்டு, அவர் யார் என்பதை அறிய வேண்டியது யாருடைய வேலை, மனுஷனுடைய வேலை. உண்மையான தெய்வத்தை அறிய வேண்டியது மனிதனுடைய கடமை, அவரை அறிய வேண்டும், அவனுக்கு அந்த அறிவு இருக்க தான் செய்கிறது. சரியா, 19 வசனத்தை வாசிக்கலாம். முதல் அதிகாரம், தேவனை குறித்து அறியப்படுவது அவர்களுக்குள்ளே வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அதாவது தேவன் யார் என்பதை அறிவதற்கான வாய்ப்பு அவனுக்கு கொடுக்கப்பட்டு தான் இருக்கிறது. தேவனே அதை அவர்களுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார், வேற யாரும் வெளிப்படுத்தல, தெய்வமே வெளிப்படுத்தி இருக்கிறார். அடுத்த வசனம், எப்படி என்றால் காணப்படாதவைகளாகி அவருடைய நித்திய வல்லமை தெய்வத்துவம் என்பவைகள் உண்டாக்கப்பட்டிருக்கிறவைகளினாலே உலகம் உண்டானது முதற்கொண்டு தெளிவாய் காணப்படும். ஆதல் அவள் போக்கு சொல்ல இடமில்லை. பார்க்க முடியாத தெய்வனுடைய வல்லமையை எதன் மூலமா பார்க்கலாம், அவர் உண்டாக்கினவைகளின் மூலமாய் பார்க்கலாம். இடி இடிக்குதே, மனுஷன் நிற்க முடியுமா அந்த இடத்துல, பட்டு விழுந்துருவான். தண்ணீர், காற்று, இந்த வானம், அழகான ஒரு வானம், மேகங்கள் எங்கேருந்து வருது, எப்படி அது உருவாகிறது, எல்லாமே அழகாக அதை என்ன பண்ணுகிறா, செய்கிறார். அப்படியே வெள்ளம் புரண்டு ஊரே அழிஞ்சு போயிருது, ஆனால் அந்த மேகம் எங்கே இருக்கு, மேலே இருக்கு, அதுலேருந்து அவ்வளோ தண்ணி வருது, எப்படி அதெல்லாம். அதான் அங்கே சொல்லி 20 சொல்லும்போது, காணப்படாதவைகளாகி அவருடைய நித்திய வல்லமை தெய்வத்துவம் உண்டாக்கப்பட்டிருக்கிறவைகளினாலே உலகம் உண்டாகும் முதற்கொண்டு தெளிவாய் காணப்படுகிறது. தெளிவாக காட்டுறார் ஆண்டவர் தான் யார் என்பதை காட்டுகிறார், தான் எவ்வளவு பெரியவர் என்பதை காட்டுகிறார். சரியா, மனிதன் அதை யாருக்கு ஒப்பா மாத்திட்டான், அவ்வளோ பெரிய தெய்வத்தை, சர்வ வல்லவரை, அவருக்கு முன்னால் நம்மளால் நிற்க முடியாது, அப்படிப்பட்ட வல்லமை உள்ளவரை எதற்கு ஒப்பாக மாற்றிட்டான். 23 வசனம், அழிவில்லாத தேவனுடைய மகிமையை அழிவுள்ள மனுஷர்கள் பறவைகள் மிருகங்கள் ஊரும் பிராணிகள் ஆகிய இவைகளுடைய ரூபங்களுக்கு ஒப்பாக மாற்றினார்கள். அழிவில்லாத இவ்வளோ பெரிய தேவனுடைய மகிமையை அழிந்து போகிற மிருகங்களுக்கு ஒப்பாக மாற்றினார்கள், மனிதர்களுக்கு ஒப்பாக மாற்றினார். அதனால்தான் போக்கு சொல்ல இடம் கிடையாது. தெய்வன் எவ்வளோ பெரியவர், மனுஷன் கொஞ்சம் கொஞ்சம் தலையை தூக்கி பார்த்தாலே தெய்வன் எவ்வளோ பெரியவர், அவர் எத்தனை வல்லமை உள்ளவர் பார்த்தாலே தெரியும், எவ்வளவு மகத்துவமானவராக இருக்க முடியும் பார்த்தாலே தெரியும். ஆனால் அவரை எங்கே எதுக்கு சமமாகிட்டான், மிருகங்கள் ஊரும் பிராணிகளுக்கு சமமாக மாற்றிக்கிட்டான். இது யாருடைய வேலைன்னா பிசாசுடைய வேலை. அவ்வளோ பெரிய தேவனை அவமானப்படுத்துவதற்காக இந்த மனுஷன் மூலமாக அவருடைய மகிமை எதுக்கு ஒப்பாக மாற்றிட்டான், மிருகங்களுக்கு ஒப்பாக மாற்றிட்டான். அதுதான் தெய்வன் கோபப்படுகிறார். எதையும் ஏற்றுக்கொள்வார், ஆனால் எதை ஏற்றுக்கொள்ள முடியாது சொல்ல, விக்கிரக ஆராதனையை ஏற்றுக்கொள்ள முடியாது சொல். அப்போ அதுதான் முக்கியமான ஒரு காரியம். சரியா, விக்கிரக ஆராதனை சொன்னால் ஒரு சிலையை மட்டும், சிலை மட்டும் விக்கிரகம் கிடையாது. வேதத்தின்படி தேவன் இருக்க வேண்டிய இடத்துல நான் இருந்தாலும், என் மனைவியே இருந்தாலும், என் பிள்ளைகள் வந்தாலும், எது வந்தாலும் அது என்ன ஆயிடுது, விக்கிரகம். இப்போ அதனால தான் பேதுரும் யோவானும், பேதுரும் பவுலும், மன்னிச்சுக்கோங்க, பவுலும் பர்னபாவும் தங்கள் வஸ்திரங்களை கிழித்து கொண்டாங்க.
அவர் யார் என்பதை இங்கே எடுத்து சொல்கிறாங்க. இப்போ மறுபடியும் போகலாமே அப்போஸ்தலர் நடைகள் 14 அதிகாரத்துக்கு. தம்மை வெளிப்படுத்தினார், விளங்க பண்ணாதிருந்ததில்லை. 17 வசனத்தில் விளங்க பண்ணாதது இருந்ததில்லை. அதாவது தேவனுடைய கட்டளை, மனசாட்சி நமக்கு ஒன்று மனிதனுக்கு உண்டு. மனுஷன் பார்த்தீங்கன்னா திருடக்கூடாது. எல்லா சமுதாயத்துக்கும் சில கட்டுப்பாடுகள் உண்டு. இதை செய்யலாம், இதை என்ன பண்ணிட செய்யக்கூடாது. அந்த கட்டுப்பாடு எங்கேருந்து வந்துச்சு? பைபிள் சொல்லுது, தேவன் தன்னுடைய கற்பனைகளை அவனுடைய இருதயத்திலே எழுதி வைத்திருக்கிறார். இஸ்ரேல் ஜனங்களுக்கு கல் எழுதி கொடுத்தார், 10 கற்பனையாக எழுதி கொடுத்தார், என்னென்னலாம் செய்யணும் என்ன செய்யக்கூடாதுன்னு சொல்லி. ஆனால் புறஜாதிகளுக்கு எதை எழுதி கொடுத்தாரு? அவனுடைய உள்ளத்தில் எழுதிட்டான், மனசாட்சியில் எழுதினான். ஆனால் தான் அவனுக்குள்ளேயும் ஒரு ஒழுங்கு இருக்கு. அப்போ தேவன் உண்டு என்பது அவனுக்கு என்ன பண்ணுது? தெரியுது. இப்போ தெய்வமே இல்லைன்னு சொல்கிறவங்க, ரவி சக்கரியா சொல்கிற அந்த ஆர்குமெண்ட்ஸ் என்னன்னு சொன்னால், தெய்வமே இல்லைன்னு சொல்கிறவங்க ஏசுபாவை நம்புகிற இவரிடத்துல வந்து கேட்குற கேள்வி என்னன்னு சொன்னால், ஏன் இவ்வளோ அக்கிரமம் இந்த பூமியில் நடக்குது? தெய்வம்னு ஒருத்தர் இருந்தாலும் ஏன் இவ்வளோ அக்கிரமம் நடக்குது? எதை அக்கிரமம்னு சொல்கிறாங்க? தெய்வம் நல்லதுன்னு ஒன்று இருந்தால் தான் என்ன இருக்க முடியும், கெட்டதுன்னு ஒன்று உண்டு. நன்மை என்று உண்டு உண்டானால்தான் தீமை என்று உண்டு. அப்போ தெய்வம் என்று உண்டானால், இல்லை பிசாசு என்று உண்டானால் தான் என்ன உண்டு, தெய்வம் ஒரு உண்டு என்பது அர்த்தம். நீ தான் எதையை நம்பலை? நன்மை என்று ஒன்று உண்டு என்பதையே நீ ஏற்றுக்கொள்ளலை, தெய்வமே ஏற்றுக்கொள்ளலை. நீ தெய்வம் உண்டு ஏற்றுக்கொள்ளலை, நீ எதை நன்மைன்னு சொல்கிற? அவங்க அந்த கேள்வியை கேட்க முடியாது, அவங்களால அந்த கேள்விக்கு பதில், அதனால் அவங்களுக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியம். நீ தான் நன்மை ஏற்றுக்கொள்ளே. தெய்வன் ஒருவர் உண்டு என்பது உண்மையான ஒரு காரியம் எல்லாம். ஏன்னா அதனால தான் இன்னைக்கு வந்து அந்த நன்மை தீமை என்பதை தேவன் எங்கே எழுதி வச்சுருக்காரு? மனுஷனுடைய உள்ளத்தில் எழுதி வச்சுருக்காரு. அதனால தான் அவனுக்கு தீமையை பார்த்தா அவனால் என்ன பண்ண முடியல, பொறுக்க முடியல. நன்மையை விரும்புகிறான், தீமையை செய்கிறவனாக இருந்தாலும் எதை விரும்புகிறான், நன்மையை விரும்புகிறான். அந்த விருப்பம் யார் கொடுத்ததுன்னு சொன்னால், தெய்வன் அதை உன் உள்ளத்திலே எழுதி வைத்திருக்கிறான். இப்போ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா தெய்வன் உண்டு என்பதை அவனுக்கு என்ன பண்ண சொல்லிகிட்டே இருக்கு, சொல்லிகிட்டே இருக்கு. தெய்வன் ஒரு உண்டு, உண்மையுள்ள தெய்வன் ஒரு உண்டு, சத்தியமுள்ள ஒரு தெய்வன் உண்டு, எல்லாம் தெளிவாக அவன் மனதிலேயே சொல்லப்படுது. அதனால தான் ரோம சொல்லும்போது போக்கு சொல்ல இடம் இல்லை. அப்போ இங்கே பவுல் இவங்கிட்ட பேசும்போது சொல்கிறான், அந்த தெய்வன் தன்னை விளங்க பண்ணாது இருந்தது இல்லை. அவர்கிட்ட ஓடி வாங்க, இந்த வீணானதை விட்டு திரும்புங்கள். இதெல்லாம் சொல்லி தாங்க 18 வசனத்தில் வரும்பொழுது, இப்படி அவர்கள் சொல்லியும் தங்களுக்கு ஜனங்கள் பலியிடாதபடிக்கு அவர்களை அமர்த்துகிறது அரிதாயிருந்தது. பயங்கரமான ஒரு காரியம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த கூட்டம் எப்படி போயிடுச்சுன்னு சொன்னால், அப்படியே மாறிடுச்சு. தெய்வம் என்று சொல்லி பலியிட போன கூட்டம், ஒரு சின்ன கூட்டம் எங்கேருந்து வந்தாங்க? 19 வசனத்தை வாசிக்கலாம். பின்பு அந்தியோகியாவிலும் இக்கோனியாவிலும் இருந்து, அந்தியோகினா எந்த அந்தியோகி? அந்த 19 வசனத்தில் பெருகிய பட்டணத்தை விட்டு, சாரி, பிசித்தியாவில் உள்ள அந்தியோகியா, அங்கேருந்து முன்னாடி ஒரு இடத்துல வேலை பார்த்தாங்க, அந்த அந்தியோகியா, அந்த அந்தியோகிகள் வந்து சிலர் வந்துட்டாங்க. ஒரு 20 மைல் தூரம் தான் பக்கத்தில் இருந்தவங்க. அங்கே வந்து ஜனங்களுக்கு போதனை செய்து பவுலை கல்லெறிந்து அவன் மரித்து போனான்னு நின்று அவனை பட்டணத்துக்கு வெளியே இழுத்து கொண்டு போனான். ஒரே வசனத்தில் முடிஞ்சிச்சு. இப்போ தான் பலியிட போனாங்க, இப்போ என்ன பண்ணிட்டாங்க, அவன் பவுலையே கல்லெறிஞ்சு, இப்போ தான் தெய்வம் என்று சொன்னார்கள், இப்போ அவனை கல்லெறிஞ்சு செத்து போனான் சொல்லி பட்டணத்துக்கு வெளியே போயிட்டான். ஸோ இது வந்து பிசாசு ஜனங்களை எவ்வளோ குயிக்காக மாற்ற முடியுன்றதுக்கு ஒரு அடையாளம். அது ஏன் சொன்னால் அவங்களுக்கு எது கிடையாது, வேதம் என்பது கிடையாது, கதைகளை கேட்டு வாழுகிறவர்கள். அதனால தான் ஈஸியாக ஜனங்களை வந்து இந்த சொற்பொழிவெல்லாம் இன்றைக்கி ஏராளமாக நடந்துகிட்டே இருக்குது தெரியுமா. இந்த வெள்ளை சேலை கட்டி டிவியில் பேசுகிறவங்களாம் நிறைய பேர், இந்த சாமியார்கள் நிறைய பேர்,
சொற்பொழிவு. இன்னைக்கு யோகான்ற ஒரு இதில் உட்கார்ந்து அவங்களுக்கு என்ன சொல்கிறாங்க, நிறையா இந்த மிக்சர் கொண்டு வர்றது, கிறிஸ்தவத்தில் இந்துவில் முஸ்லீமில் இருக்கிறதெல்லாம் நல்ல காரியத்தெல்லாம் அவங்களுக்கு போதிக்கிறது. ஜனங்களை எதுலேருந்து விளக்கணும்னா சத்தியத்தை விட்டு விளக்குவதற்காக. இது எளிதாக நடக்கும். ஏன் சொன்னால் அவங்களுக்கு என்ன இல்லை, வேதம் என்பது அவங்களுக்கு இல்லை. இந்த கிறிஸ்தவர்களுக்கும் அதே தான். நீ வேதத்தை நானும் நீங்களும் ஒழுங்காக படிக்கலைன்னு சொன்னால், இதனுடைய ஆழத்தை நாம் அறிந்து கொள்ளவில்லை என்று சொன்னால், யாராவது நமக்கு வந்து என்ன பண்ணிடுவாங்க, தவறான உபதேசத்தை கொடுப்பாங்க, நாம் ஏற்றுக்கொள்வோம், எளிதாய் மாறலாம். அதுக்கு ஒரு பயங்கரமான உதாரணம் இந்த 19வது வசனம். அவங்கள தெய்வம்னு சொல்லி பலியிட போனாங்க, இப்போ அதே மனுஷனை கல்லறிந்து செத்து போனான்னு சொல்லி பட்டணத்துக்கு வெளியே கொண்டு போய் எழுத்து போட்டாங்க. இது நடக்கிற ஒரு காரியம். ஆனாலும் அடுத்த ஒரு குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு இருந்த ஒரு குவாலிட்டின்னு பார்த்தீங்கன்னா, பர்சிஸ்டன்ஸ், நிலைச்சிருக்கிறாங்க, நிலைத்து தொடர்கிறார்கள். இந்த பணி 20வது வசனத்தை வாசிக்கலாம். சீஷர்கள் அவனை சூழ்ந்து நிற்கையில், இந்த சீஷர்கள் எங்கேருந்து வந்தாங்க, 20வது வசனத்தில் இருக்கு இல்லையா, சீஷர்கள் அவனை சூழ்ந்து நிற்கையில், இந்த ஊருக்கு வந்தப்போ யார் தான் வந்தாங்க, யார் யார் தான் இருந்தாங்க, பவுலும் பர்னபாவும் தான் இருந்தாங்க. இது வந்து பிரஜாதிகள் பட்டணம், இந்த ஏரியாவுக்கு வந்தப்போ இவங்க ரெண்டு பேர் தான் இருக்கிறாங்க ஆண்டவர் பற்றி சொல்கிறக்காங்க. ஆனால் அதுக்குள்ளேயும் என்ன பண்ணிட்டாங்க, சிலர் ஆண்டவரை விசுவாசிக்க ஆரம்பிக்கிறாங்க, அவங்க தான் பக்கத்தில் நிற்கிறாங்க. 22லேயும் பார்த்தீங்கன்னா, மறுபடியும் இந்த இக்கோனியாவுக்கு லீஸ்திராவுக்கெல்லாம் திரும்பி வந்து சீஷனுடைய மனதை திடப்படுத்துன்னு சொல்லி 22ல் வாசிக்கிறோம். அப்போ அங்கே யார் உண்டாயாச்சு, சீஷர்கள் உண்டாயிட்டாங்க. உழவு பாடுகளின் மத்தியில் 20வது வசனத்தை வாசிக்கும், சீஷர்கள் அவனை சூழ்ந்து நிற்கையில் அவன் எழுந்து பட்டணத்திற்குள் பிரவேசித்தான். 16வது அதிகாரம் முதல் வசனத்தை பாருங்களேன். 16வது அதிகாரம் முதல் வசனம், பின்பு அவன் தெர்பைக்கும் லீஸ்திராவுக்கும் போனான். அங்கே தீமோத்தேயு எனப்பட்ட ஒரு சீஷன் இருந்தான். எந்த ஊரில், இந்த பகுதி தான். இந்த ஊழியத்தின் மூலமாக இந்த குடும்பங்கள் ஆண்டுக்குள்ளே வருகிறார். அப்போ முக்கியமான ஒரு ஊழியக்காரர் யார், தீமோத்தேயு, இதன் மூலமாக வந்தவர். அப்போ செத்து போகிற ஒரு சூழ்நிலை வந்தப்பையும் அங்கே ஆண்டவர் பெரிய காரியத்தை செய்கிறார். அது மட்டும் இல்லாமல் 20வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா, அவங்க புறப்பட்டு தெர்பைக்கு போகிறார். செத்து போன அளவுக்கு அடி வாங்கின ஒரு மனுஷன் எந்திரிச்சு எங்கே போயிருக்கணும், ஏதாவது சீஷர் வீட்டில் போய் என்ன பண்ணியிருக்கலாம், ரெஸ்ட் எடுத்திருக்கலாம். ஆனால் அவங்க அதை செய்யலை. மறுபடியும் எந்திரிச்சு அவங்க எங்கே போகிறாங்கன்னா, அடுத்த ஊருக்கு போகிறார்கள். இப்போ இது தொடர்ந்து அவங்க செய்கிற காரியம். ஏன் அப்படி செஞ்சுருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க, ஏன் அப்படி செஞ்சுருப்பாங்க, நம்மளுக்கு உடம்பு வலிக்கிற மாதிரி தெரிஞ்சாலே என்ன பண்ணிடுவோம், ரெஸ்ட் போட்டுருவோம் அப்படின்ட்டு. ஆனால் அவங்க அப்படி செஞ்சுட்டே இருக்கிறாங்க. ரொம்ப முக்கியமான ஒரு நம்முடைய வாழ்க்கையில் வந்து, எபேசியர் 5வது அதிகாரம் பாருங்களேன். எபேசியர் 5வது அதிகாரத்தில் 15வது வசனத்தை 16வது வசனத்தை வாசிக்கிற, எபேசியர் 5:15-16, ஆனபடியினாலே நீங்கள் ஞானமற்றவர்களைப் போல நடவாமல், ஞானமற்றவர்களைப் போல நடவாமல், ஞானமுள்ளவர்களைப் போல கவனமாய் நடந்து கொள்ள பார்த்து, நாட்கள் பொல்லாதவையிலானதால் காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ளுங்கள். கொலோசியர் 4வது, இதே மாதிரி காரியம் அங்கே சொல்லி, கொலோசியர் 4வது அதிகாரம் 5வது வசனம், புறம்பே இருக்கிறவர்களுக்கு முன்பாக ஞானமாய் நடந்து காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ளுங்கள். இதில் காலம் என்று சொல்லும் பொழுது தேவன் கொடுக்குற வாய்ப்புகள், சரியா, எல்லா காலங்களிலும் நமக்கு வாய்ப்புகள் கொடுக்கப்படுவது கிடையாது, நல்ல சூழ்நிலைகள் இருக்க போகிறது கிடையாது. இதே போல் நேரங்கள் நமக்கு கிடைக்குமான்றதா, கிடைக்கவே கிடைக்காது. அப்போ இங்கே சொல்லப்படுகிற காரியம் சொன்னால், நாட்கள் பொல்லாதவிகள் ஆனதால் காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ளுங்கள். அதாவது நாட்கள் பொல்லாதுன்னு சொன்னால், ஜனங்கள் பொல்லாதவன்னு சொல்லி இந்த இடத்துல சொல்லலை, நாட்கள் இன்னும் மோசமான நாள் தான் என்ன பண்ணிகிட்ருக்கு, வந்துகிட்டே இருக்குது. வாய்ப்புகள் குறையதான் போகிறது ஒழிய, வாய்ப்புகள் கூட போகிறது இல்லை.
இதை விட நல்ல வாய்ப்பு நம்ம கிடைக்க போகிறது இல்லையா? அதனால் என்ன பண்ணுவோம்? இப்போ கொடுக்கப்படுகிற வாய்ப்பை என்ன பண்ணுவோம்? பயன்படுத்தி கொள்ளுங்கள். இந்த ட்ரிப்பில் ஏறக்குறைய 1.5 வருஷம் இவங்க முழுசும் சுற்றிட்டு தான் மறுபடியும் எங்கே போகிறாங்க? அந்தியோகியாவுக்கு போகிறாங்க. ஆனால் அதில் அநேக பாடுகள், விரட்டப்பட்டு ஓடிட்டே இருக்கிறாங்க. ஆனாலும் என்ன பண்ணிகிட்டே இருக்கிறாங்க? தொடர்ந்து போயிட்டே இருக்கிறாங்க. இன்னும் பார்த்தீங்கன்னா அவங்க அதை செய்கிறதை பார்க்குறோம். இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் அது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். 21 ஆசனத்துக்கு வந்துடலாம், முடிச்சிடலாம், நேராச்சு. 21வது ஆசனத்தில் வரும்போது அந்த பட்டணத்தில் அவர்கள் சுவிசேஷத்தை பிரசங்கித்து அநேக சிஷ்யராக்கின பின்பு லீஸ்திராவுக்கும் இக்கோனியாவுக்கும் அந்தியோகாவுக்கும் திரும்பி வந்து சொல்லியிருக்கு. திரும்பி எங்கே வராங்க? அங்கே வராங்க. அட்லீஸ்ட் முடிஞ்சிச்சு. எங்கேயே முடிச்சிட்டாங்க? தெருப்பையிலையும் முடிச்சிட்டோம் அப்படி சொல்லி நேராக திரும்பவில்லை, மறுபடியும் வந்து அவங்க அடுத்து செய்கிற ஒரு காரியம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபாலோஅப் செய்கிறாங்க. திரும்பியும் தொடர் ஊழியத்தையும் செய்கிறார்கள். தொடர் ஊழியத்தை அவங்க செய்கிற ஒரு காரியத்தை நம்ம அடுத்த வாரம் பார்க்கலாம், எனக்கு கொஞ்சம் நேரம் ஆயிடுன்னு முடிச்சிடலாம். அப்போ இது நமக்கு இருக்க வேண்டிய ஒரு காரியம். இன்றைக்கி ஆண்டவர் நமக்கு நல்ல சூழ்நிலைகளை கொடுக்குறார். நம்ம எல்லாருமே ஆண்டவர் ஊழியக்காரங்க தான். போன வாரம் நான் உங்கள் இடத்துல சொன்னேன், நம்ம வந்து நமக்கு தேவன் கொடுத்துருக்கிற வரங்களை என்ன பண்ணோம்? பயன்படுத்தணும். என்ன வர இருக்குன்றதை முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. அது ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்குற வாய்ப்புகளை பயன்படுத்திகிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு என்ன வர இருக்குன்றது உங்களுக்கு தெரிய வந்துடும். வரம் தெரிஞ்ச பின்னாடி தான் நான் பயன்படுத்துவேன்னு சொல்லி உட்கார்ந்தீங்கன்னா வரத்தை நம்ம தெரிந்து கொள்ளவே முடியாது. தேவ சிலத்தில் சில காரியத்தை செய்ய சொல்வா, சில வாய்ப்புகளை கொடுப்பா, அதில் நான் ஈடுபடும் பொழுது எனக்குள்ள வரத்தை நான் புரிந்து கொள்ள முடியும். அதை என்ன பண்ணிக்கிட்டே இருக்கலாம், பயன்படுத்திக்கிறேன். வரத்தை பயன்படுத்தாத ஒரு மனுஷன் தேவனுடைய காரியத்தில் பயன்படவே முடியாது, அவன் ஊழியக்காரனாகவே இருக்க முடியாது. ரெண்டாவது காரியம் நம்ம பார்த்தது அவங்களுக்கு வேண்டிய தைரியம். ஊழியக்காரனுக்கு இருக்க வேண்டிய தைரியம், பயப்பட வேண்டியதில்லை, தைரியமாக நாம் போய் ஆண்டவருடைய வசனத்தை சொல்ல வேண்டும். அது தேவன் தான் நம்ம கொடுக்க வேண்டும். மூன்றாவது நம்ம இன்றைக்கு பார்த்த முதல் காரியம் என்ன சொன்னால், தேவனுடைய வல்லமை நம்முடைய வாழ்க்கையில் தாராளமாய் செயல்பட நாம் இடம் கொடுக்க வேண்டும். வல்லமை இருக்கிறது, அது தேவனுடையது. அவர் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். ஆனால் அந்த வல்லமை நமக்குள்ளேருந்து புறப்பட்டு போக வேண்டுமானால் அதை அவருக்கும் நமக்கும் உள்ள உறவு சரியாக இருக்க வேண்டும். நான்காவது காரியமாய் பார்த்தது ஹியூமிலிட்டி, அவங்களுக்கு இருந்த தாழ்மை. அவங்க தாழ்மையாக செயல்படுகிறதே பார்க்க, ஜாக்கிரதையாக இருக்கிறாங்க. எந்த காரணத்தை கொண்டு வந்தும் தங்களுக்கு புகழ்ச்சி வராமல் தேவனுக்கு புகழ்ச்சி வர அவங்க செயல்படுகிறார்கள். அதோடு கூட பார்க்கும்போது அவங்க தொடர்ந்து அந்த ஊழியத்தை செய்கிறதை பாருங்க. ஆடுகள் மத்தியில் அவங்க போதும் அப்படின்னு சொல்லாமல் அவங்க தொடர்ந்து அந்த ஊழியத்தை செய்கிறார்கள். ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் அதை செயல்படுத்த வேண்டும். தெய்வம் தவிர வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஜெப செய்யலாம். தலையில் தாழ்த்து. நேசிக்க நல்ல ஆண்டு பிற, இந்த பவுலும் பர்னபாவும் எவ்வளோ அழகான ஊழியர்களாய் நின்று யாரும் அவர்களை வற்புறுத்தாமல் அவர்களே அந்த பணியை செய்கிறார். பவுல் இதை பற்றி சொல்லும்பொழுது கிறிஸ்துவின் அன்பு என்னை நெருக்கி ஏவுகிறேன் சொல்கிறார். மரித்து போனான் என்று சொல்லி தூக்கி எறிந்த அதே இடத்துல எழுந்து நின்று மறுபடியுமாய் பட்டணத்துக்குள்ளே பிரவேசித்து ஆண்டவரே அடுத்த நாளிலேயே அவர்கள் தெருபைக்கும் போகிறார்கள். ஓய்வு எடுக்க வேண்டும் என்று இருக்கவில்லை, திரும்பி போக வேண்டும் என்று சொல்லி யோசிக்கவில்லை. ஆண்டவர் அவருடைய அந்த மனப்பான்மை எங்களுக்கு தான் எவ்வளவு அவசியம், எவ்வளவு அவசரம் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள கிருபித்தான். இது ஓய்வெடுக்கும் காலம் அல்ல என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள கிருபித்தான். நாங்கள் விரைவாய் ஓட எங்களுக்கு பலன்தான். நாட்களை சரியாய் பயன்படுத்தி கொள்ள எங்களுக்கு கிருபித்தான். நாங்கள் நாட்களை வீணடித்து விட்டு பின்பு கவலைப்படுவதா இல்லாதபடிக்கு எங்களை நீங்கள் காத்துக்கணும். வசனங்கள் எங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கட்டும். உடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். அன்றோர் எங்களோடு கூட தொடர்ந்து பேசும். ஆஸ்ருதி பலப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு நல்ல பிதாவே, ஆமென்.